வெல்கம் டு அறிவுக்கண்ட் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா காலத்தில் உடல் நடை எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் இதை பற்றி தான் நம்ம இந்த விடியத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மேலும் இது போல் குழந்தை சம்பந்தமாகவும் கர்ப்பம் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் அதுவும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய சேனல் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் குழந்தைகள் சம்பந்தமாகவும் ஒரு டாபிக் இருக்கும் அதே மாதிரி பிரெக்னன்சி சம்பந்தமாகவும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் உள்ள வீடியோக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் அதில் இருக்கும் வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய பெண்கள் பலருக்கு கர்ப்ப காலத்தில் உடல் எடை பிரச்சனை என்பது இருக்கிறது ஒரு சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் மிக குறைந்த எடையுடன் இருக்கிறார்கள் மேலும் சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் மிக அதிகமான எடையுடனும் இருக்கிறார்கள் கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட எடைக்கு குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அது குழந்தையின் ஆரோக்கியத்தை சேர்த்து பாதிக்கும் என்பது பற்றி தெரியுமா கருவில் வளரும் குழந்தைக்கு தேவையான உணவானது தொப்புள் கொடி தான் செல்கிறது இதனால் தாய் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பது மிக மிக அவசியமானதாகும் இல்லை என்றால் இது குழந்தையை பாதிக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கர்ப்ப காலத்துல எவ்வளவு எடை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடையானது சுமார் பனிரெண்டு கிலோ முதல் பதினாறு கிலோ வரை அதிகரிக்க வேண்டும் எனவே இதற்காக பெண்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது என்பது அவசியமாகும் உடல் எடை அதிகமாக உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யாமல் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது என்பது அவசியமாகும் உடல் எடை குறைவாக உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் பதிமூணு முதல் பதினெட்டு கிலோ வரை அதிகரிக்க வேண்டியது அவசியம் அதற்காக அவர்கள் சிரமம் பார்க்காமல் கர்ப்ப காலத்தில் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியதும் அவசியமாகும் உடல் எடை அதிகமாக உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யாமல் ஏழு கிலோ முதல் பதினோரு கிலோ வரை அதிகரிக்க வேண்டியதும் அவசியமாகும் முதல் முதலில் கர்ப்பமடைந்த பெண்கள் தங்களது உடல் எடையை முதல் மூன்று மாதங்களில் ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை அதிகரிக்க வேண்டியது அவசியம் பின் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரங்களிலும் அரை கிலோகிராம் வரை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டியதும் அவசியம் உங்களுக்கு இரட்டை குழந்தை என்றால் நீங்கள் பதினாறு கிலோகிராம் முதல் இருபது கிலோ வரை தங்களது உடல் எடையை அதிகரிக்க வேண்டியதும் அவசியமாகும் பொதுவாக கர்ப்ப காலத்தில் அனைத்து பெண்களும் ஒரே மாதிரியான எடையில் இருக்க மாட்டார்கள் கர்ப்ப காலத்தில் உடல் எடையானது உங்களது உயரம் எடை வயது ஆகியவற்றை பொறுத்து எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்று உங்களது மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பை செய்வார்கள் கர்ப்பம் தரித்தவுடனே எடை உயராது ஏனென்றால் கர்ப்ப காலத்தின் ஆரம்பத்தில் உண்டாகிற குமட்டல் வாந்தி பசியின்மை போன்ற காரணங்களால் முதல் மூன்று மாதங்களில் எடையானது இயல்பை விட மிகவும் குறைந்துவிடும் அரை கிலோ முதல் ஒரு கிலோ வரை குறைவது சாதாரணமானது ஐந்து முதல் பத்து கிலோ வரை குறைவது என்பது அசாதாரணமானது இவ்வாறு அதிகமாக குறைந்தால் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும் கர்ப்ப காலத்தில் எடை அதிகரிப்பதானது கருத்தரித்த பனிரெண்டு வாரங்கள் அல்லது பதினாலாவது தான் பொதுவாக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் வாந்தியும் குமட்டலும் நின்றிருக்கும் கர்ப்பிணி நன்றாக பசியெடுத்து எதையாவது சாப்பிட வேண்டும் என்பது போல தோன்றும் இந்த நாட்களின் ஊட்டம் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் உதாரணமாக பத்தாவது வார வாக்கில்தான் இரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பதினான்காவது வாரவாக்கில் பசி எடுக்கும் நிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் இந்த நேரத்தில் தான் கர்ப்பிணி தான் விரும்பியதை அல்லது அவ்வப்போது கிடைப்பதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மொழி மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க